வணக்கம் மச்சான் எஃப்எம்காக நான் ஆர்ஜே அசோக் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத, வெளிநாடு போனவங்க நிறைய பேர் வந்து திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது, ஏன்னா இந்த கொரோனாவுடைய பாதிப்பு அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ நம்ம கூட ரெண்டு வல்லுநர்கள் இருக்காங்க, ஒருத்தர் பேர் சின்னா, இன்னொரு பேர் மில்லி. வெளிநாடு போனவங்களுடைய கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்ல பதில் இதுதான். மச்சான், நிம்மதியாக வெளிநாடு போனவங்க நல்லா சம்பாதிச்சு வந்துக்கலாம் மச்சான். ஏய், போனவங்கலாம் பாவம், 1 லட்ச ரூபா சம்பளம் தான். இல்லை இல்லை, என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அங்கே போய் அவளை பாதிப்பு கொரோனா வந்துச்சு, அங்கங்கே கொத்து கொத்தா சாகுறாங்க. இந்தியாவுக்கும் வர முடியாது, அமெரிக்காவுக்கும் போக முடியாது. என்ன வளங்களடா இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில்? போய் செத்தா 200 ரூபா, ஆடு செத்தா 800 ரூபா, லாஸ்ட்டில் மனுஷன் சாகும் போது 1 ரூபாடா. நம்பி ஏறா தமிழ்நாட்டில் எதுவும் வராதுடா. அந்த ஊர் போய் சம்பாதிச்சா வந்துக்கிறாங்க. இயற்கை காத்து வாங்கடா, செயற்கை காத்து வாங்காத. விவசாயம் செய், ரெண்டு பேரும் சூப்பரா பேசுனீங்க, நன்றி. மச்சான் எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணிட மட்டும் சொல்லுங்க. மச்சான் எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மச்சான் எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.